ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஏரியாவில் விருந்தீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு தலை கீழே இறங்கலை அப்படின்னா இந்த ஆம்லெட் வந்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தலை கீழே இறங்கிடும், நார்மல் டெலிவரி சீக்கிரமாகவே ஆயிரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தோசை தவாவை அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா அந்த வந்து சட்டி நல்லா சூடேறினதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வெளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. வெளக்கெண்ணெய் தான் ஆட் பண்ணணும், வேறு எண்ணெய் ஆட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஒரு முட்டையை வந்து நான் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சோம்பு பொடி எடுத்து வச்சுருக்கேன், பெப்பர் பொடி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பும் வலியை வந்து தூண்டும், தலை கீழே இறங்கலைனாலும் கீழே இறங்கிடும். பெப்பரும் பார்த்திங்கன்னா நல்லா வலியை வந்து தூண்டிடும். இப்போ ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க. உப்பு வந்து ஆட் பண்ணக்கூடாது, உப்பு வந்து வலி வர விடாமல் பண்ணிடும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு உப்பு வந்து ஆட் பண்ணிடாதீங்க. உப்பு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வலி வராது. இப்போ நல்லா தவா சூடேறினோடனே நம்ம வந்து ஆம்லெட் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்லா வெந்தவுடனே எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே கரெக்டாக ஆட் பண்ணி கரெக்டான பதத்தில் எடுத்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆயிரும், தலை கீழே இறங்கலை அப்படின்ற கவலையே இனிமேல் வேணாம். இப்போ வெளக்கெண்ணெய் ஆம்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டெலிவரி டேட் என்றைக்கு சொல்லியிருக்காங்களோ அன்னைக்கு நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. அதோட சோம்பு கஷாயமும் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 ஹவரில் வந்து நல்லா வலி வந்துடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு 2 நாள் ஃபுல்லாக வலி இருந்துச்சு, 1 நாள் ஃபுல்லாக வலி இருந்துச்சு அப்படின்னு. நீங்கள் இந்த ஆம்லெட்டும் சோம்பு கஷாயமும் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 ஹவரில் டெலிவரி நல்லபடியாக ஆயிரும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆயிரும். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி உங்களுக்கு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.